தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பிடித்திருப்பின் விருப்பம் என்ற லைக் பட்டனை கிளிக் செய்து மற்றவர்களும் அறியும் வண்ணமாக ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர்ந்தால் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியின் வாழ்க்கை பயணம் நிகழ்ச்சியின் வளர்ச்சிக்கு பெரிதும் ஊக்கம் தருவதாக அமைந்திடும். நன்றி. நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மான் போன்ற அகன்ற விழிகள், வட்ட வடிவமான முகப்பொலிவு, சுமாரான உயரமெனினும் உயரத்திற்கேற்ற பூசினார் போன்ற உடல்வாகும் மானிடம் என தோற்ற காரணிகளை தன்னுள் கொண்டவர். குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரை உலகில் கால்பதித்து எண்ணற்ற திரைப்படங்களில் வளர்ப்பருவ நாயகி, கதாநாயகி என தோன்றியிருப்பினும் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற ஒற்றை தமிழ் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திர கலைஞராக தோன்றி தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர். கலை நாயகியாக தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை சிறு வயதிலேயே வென்ற சாதனைக்குரியவர். இப்பேற்பட்ட சிறப்புக்கும் சாதனைக்கும் உரிய கீத்து மோகன்தாஸ் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், குடும்ப பின்னணி யாது, தமிழில் எத்தனை திரைப்படங்களில் தோன்றி முத்தரை பதித்துள்ளார், கலைத்துறையில் அவர் செய்த பெரும் சாதனைகள் என்ன, இயக்கிய திரைப்படங்கள் எவை, பெற்ற விருதுகள் எவ்வளவு, எக்கலைஞரை திருமணம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் நிலவரம், தற்போதைய வாழ்வியல் முறை என அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் கீத்து மோகன்தாஸ் அவர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1981 பிப்ரவரி 14 கேரள மாநிலத்தின் கண்ணூரில் பூர்வீகமாக கொண்ட மோகன்தாஸ் மற்றும் லதா தம்பதியருக்கு பிறந்த ஒரே செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக குழந்தை நட்சத்திர நாயகி கீதாஞ்சலி தாஸ் எனும் இயற்பெயருடைய கீத்து மோகன்தாஸ் ஆவார். சிறுவயது முதலே கலையார்வம் மிக்கவரான கீத்து தனது பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரில் இயங்கி வந்த சின்மயா வித்யாலயா பள்ளியில் இனிதே ஆரம்பித்தார். பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் மாறுவேட போட்டியில் முதன்மை மாணவியாக மழலை பேச்சில் அனைவரையும் கவர்ந்த கீத்து மோகன்தாஸின் வசீகர தோற்றப்பொலிவை கண்ட மலையாள திரையுலகம் அவரை தன்பால் வரவேற்றது. இதன் பேரில் UKG பள்ளி படிப்பை கற்று வந்த தனது 5 வயதில், அதாவது 1986 நவோதயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ரகுநாத் பலேரி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஆஷா ஜெயராம், நெடுமுடி வேணு, சுகுமாரி நடிப்பில் வெளியான 1 முதல் 0 என்ற மலையாள திரைப்படத்தில் முதன் முதலில் கால் பதித்தார் கீத்து மோகன்தாஸ் அவர்கள். டெலிஃபோன் அங்கிளாக மோகன்லால் குரல் வழி மூலம் நடிப்பை வெளிப்படுத்திய மேற்கண்ட திரைப்படத்தில் தந்தையின் அன்பை தேடும் தீபமோல் என்ற குழந்தை நட்சத்திர கதாபாத்திரத்தை ஏற்று முதல் திரைப்படம் எனினும் ரசிகர்களின் பி ரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் தனது நடிப்பால் கவர்ந்த சிறுமி மோகன்தாஸ் சிறந்த குழந்தை நட்சத்திர கலைஞருக்கான கேரள மாநில அரசின் விருதையும் வென்றார். 6 விருதுகளை வாங்கி குவித்த மேற்கண்ட திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியால் சிறுமி கீத்துவை நோக்கி மலையாள திரைப்பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன. இதனைத் தொடர்ந்து மம்முட்டியுடன் சயம் சந்தியா, வீண்டும், ராரீரம் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்த கீத்து மோகன்தாஸை தமிழ் திரை உலகமும் தன்பால் வரவேற்றது. இதன் பேரில் 1983 நவோதயா ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் ஃபாசில் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பரத் கோபி, மோகன்லால், பூர்ணிமா ஜெயராம், ஷாலினி நடிப்பில் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்ததும் எண்ணற்ற விருதுகளை பெற்றதுமான எண்டே மாமட்டுக்குட்டி அம்மாக்கு என்ற மலையாள திரைப்படத்தின் கதையானது 1988 இசைஞானி இளையராஜா சகோதரர்களின் பாவலர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் மீண்டும் ஃபாசிலின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சத்யராஜ், சுகாசினி, ரகுவரன், ரேகா நடிப்பில் தமிழில் வெளியான என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற திரைப்படத்தின் மூலமாக மலையாளத்தில் பேபி ஷாலினி ஏற்ற கதாபாத்திரத்தை தமிழில் டின்னு என்ற பெயரில் ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் சிறுமி கீத்து அவர்கள். வினோத் எனும் சத்யராஜ், லக்ஷ்மி எனும் சுகாசினி தம்பதியரின் ஒரே செல்ல மகள் படகில் பயணிக்கும் போது கடலில் விழுந்து மரணித்துவிட இதனால் கடும் மனத்துயரால் பாதிக்கப்பட்ட தனது மனைவியின் மனவலிக்கு ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து சின்னு எனும் கீத்து மோகன்தாஸை வினோத் தத்தெடுத்து வளர்க்க
சினுவின் உண்மை தாயாரான மெர்சி எனும் ரேகா மன பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்றும் முயற்சியாக கணவர் அலெக்ஸ் எனும் ரகுவரன் சின்னுவை வினோத் மற்றும் லக்ஷ்மியிடமிருந்து கொண்டு வர முயற்சிக்க, இறுதியாக சினு யாரிடம் மகளாக அடைக்கலம் ஆனாள் என்ற ரீதியில் கதைக்களம் நகரும். மேற்கண்ட திரைப்படம் தமிழக திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்தது என்றே கூற வேண்டும். இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா பவதாரணி வசீகர பின்னணியில் ஒலித்த குயிலே குயிலே குயிலக்கா என்ற பாடல் மட்டுமின்றி வாலி கே ஜே யேசுதாஸ் கூட்டணியில் ஒலித்த பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆறாறு உள்ளிட்ட பாடல்கள் இன்று வரை வெகு பிரபலமாகும். மேற்கண்ட என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்துடன் தமிழ் மற்றும் மலையாள திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தனது படிப்பின் மீது நன்கு கவனம் செலுத்த ஆரம்பித்த கீத்து மோகன்தாஸ் அவர்கள் மலேசியா மற்றும் கனடாவில் தனது பள்ளி படிப்பு மேற்படிப்பு என சிறப்புடன் தொடர்ந்தவர். இதன் பின்பு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் அதாவது சுமார் 12 வருடங்கள் கழித்து மீண்டும் மலையாள திரை உலகில் கால் பதித்தார். இதன் அடிப்படையில் வெளிநாட்டில் கல்வியை சிறப்புடன் முடித்தவர் மீண்டும் மலையாள திரை உலகின் வரவேற்பால் 2000 ஆண்டில் அம் மூவிஸ் தயாரிப்பில் பிரபல மனம் கவர் இயக்குனர் ஃபாசிலின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் யாருடைய திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முதன் முதலில் அறிமுகமானாரோ, எவருடைய குரல் செலுபோன் அங்கிளாக திரைப்படம் முழுவதும் பயணித்ததோ, அந்த 1 முதல் 0 வரை திரைப்படத்தின் குரல் நாயகன் மோகன்லால் தோன்றி நடித்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற திரைப்படத்தில் விஜயச்சந்திரன் எனும் மோகன்லாலின் மனைவியாக தோன்றிய சிந்து எனும் சம்யுக்தா வர்மாவின் தங்கை பாலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அழகர தோன்றி நாம் பார்த்த குழந்தை நட்சத்திரம் பெண்ணா இவர் என ஆச்சரியமளிக்கும் வகையில் மலையாள திரை உலக ரசிகர்களின் மனதை நன்கு கவர்ந்திருப்பார் கீத்து மோகன்தாஸ் அவர்கள். இதன் பின்னர் தென்காசி பட்டணம், பாக்கல்பூரம், சேஷம், வால் கண்ணாடி என தொடர் மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்த கீத்து மோகன்தாஸ் அவர்களை மீண்டும் தன்பால் கதையின் நாயகியாக வரவேற்றது தமிழ் திரை உலகம். இதன் அடிப்படையில் 2003 ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் கமல்ஹாசன் மௌலி கதை வசன கூட்டணியில் மௌலியின் இயக்கத்தில் மாதவன் நடிப்பில் வெளியான நள தமயந்தி என்ற திரைப்படத்தில் ராம்ஜி எனும் மாதவனின் இணை தமயந்தி கதாபாத்திரத்தில் தோன்றி தனது தேர்ந்த நடிப்பால் தமிழக ரசிகர்களை நன்கு கவர்ந்தார் கீத்து மோகன்தாஸ் அவர்கள். நகைச்சுவை அம்சம் கொண்ட மேற்கண்ட திரைப்படத்தில் ரமேஷ் விநாயகம் இசையில் வாலியின் வாலிப வரிகளில் சின்மையின் வசீகர குரலில் ஒலித்த என்ன இது என்ன இது என்ன கனவு என்ற பாடல் வெகு பிரபலமாகும். இதன் பின்பு 2006 டூயட் மூவிஸ் தயாரிப்பில் கே பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பொய் என்ற திரைப்படத்தில் ரம்யா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முத்தரை பதித்திருப்பார் கீத்து மோகன்தாஸ் அவர்கள். இவ்வாறு தென்னிந்திய திரை உலகில் குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமாகி மலையாளத்தில் எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் தமிழில் என் பொம்முக்குட்டி அம்மா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல வருடங்கள் கழித்து நாயகியாக நள தமயந்தி பொய் உள்ளிட்ட ஓரிரண்டு திரைப்படங்களில் தோன்றிய கீத்து மோகன்தாஸ் தமிழ் திரை உலகில் குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து நிறைவை தந்தார் என்றே கூற வேண்டும். நடிப்பை தவிர்த்து 2009 குன்னுண்டோ என்ற திரைப்படத்தை இயக்கியதற்காக IFFI கோல்டன் லேம்ப் ட்ரீ விருதை வென்ற கீத்து அவர்கள் 2017 மூத்தோன் என்ற திரைப்படத்தை இயக்கியதற்காக சன்டான்ஸ் விருதையும் வென்றுள்ளார். 2013 தான் இயக்கிய சமூக அரசியல் கதையம்சம் கொண்ட லயஸ் டைஸ் என்ற திரைப்படத்திற்காக 2 தேசிய விருதுகளை வென்றது மட்டுமின்றி ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படமாக அமைந்த பெருமைக்குரியதாகும். 2004 வெளியான அக்கலி திரைப்படத்தில் தோன்றி நடித்ததற்கான சிறந்த நடிகைக்கான எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்த சிறப்புக்குரியவரான கீத்து மோகன்தாஸ் அவர்கள் 2009 பிரபல ஒளிப்பதிவாளர் ராஜு ரவி என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஆராதனா என்ற செல்ல மகள் உள்ளார். இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி மலையாள திரை உலகில் எண்ணற்ற திரைப்படங்களில் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நாயகியாக பன்முக சிறப்பு கதாபாத்திர கலைஞராக முத்தரை பதித்த கீத்து மோகன்தாஸ் அவர்கள் மலையாளம் தவிர விரல் விட்டு எண்ணிவிடும் வகையில் மிக குறைவான தமிழ் திரைப்படங்களில் தோன்றியிருந்தாலும் தமிழக ரசிகர்களின் மனதில் அவர்கள் வீட்டு பொம்முக்குட்டி அம்மாவாக நிலைபெற்று போயிருப்பதை மறுப்பதற்கு இல்லைதான்.
தனது தேர்ந்த நடிப்பு தரத்தாலும் இயக்குனர் தயாரிப்பாளர் எனும் கலை தரத்தாலும் தென்னிந்திய ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கீத்து மோகன்தாஸ் அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பற்பல சாதனைகள் பல படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த பூரண வாழ்வில் வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற நினைவலைகளின் குழந்தை நட்சத்திர நாயகியர்களான எம்ஜிஆரால் தங்கச் சங்கிலி அணிவிக்கப்பட்டு பாராட்ட பெற்றவரும் அக்கால முன்னணி திரைக்கலைஞர்களின் மகளாக வலம் வந்தவரும் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களின் அன்பு மனைவியும் தற்போது ஆன்மீக செம்மலாக சிறப்பித்து வரும் பேபி இந்திரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், யார் பையன் திரைப்புகழ் குழந்தை நட்சத்திர நாயகியும் பூரி என்ற ஒற்றை சொல்லை புகழ்பெற வைத்தவரும் எண்ணற்ற ஹிந்தி தொடர்களில் நகைச்சுவை முத்தரை பதித்தவரும் சாதனைகள் பல புரிந்தவருமான பேபி டெய்ஸி இரானி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், காதல் வைபோகமே என்ற ஹிட் பாடலின் நாயகியும் மாஸ்டர் பிரபாகரின் அன்பு தங்கையும் எண்ணற்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர நாயகியாக தோன்றி மனம் நிறைந்தவரும் திரைத்துறைக்கு குட் பை கூறிவிட்டு இல்லற வாழ்வில் இனிதே பயணிப்பவருமான பேபி சுமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட குழந்தை நட்சத்திர நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.